அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இறுதியாக இந்த உம்மத்துக்கு அருளிய இறக்கி வைத்த வேதம்தான் அல்லாஹுடைய கலாம் குர்ஆன். அதை அல்லாஹு தஆலா இறுதி தூதராக வந்த சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடத்தில் இறக்கி வைத்தார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் என்று ஆரம்பித்து வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற சூரத்துல் பக்கராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் 6666 ஆயத்துகள் 114 சூராக்களை அல்லாஹ் இறக்கிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுமந்து வந்தார்கள். நபி அவர்கள் அதை உள்ளத்தில் அல்லாஹ் பதிய வைத்தார். லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லித்தஅஜல பிஹ் இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு. நபியே, நீங்க நாவை கூட அசைக்க தேவையில்லை, நாம் அதை உங்களுக்கு சேர்த்தும் தருவோம், உள்ளத்தில் பதிய வைப்போம். நாமே இதை இறக்கியிருக்கிறோம், நாமே பாதுகாப்போம் என்பதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சஹாபாக்களில் பலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை அவர்கள் கண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நபி அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் அவர்கள் கண்ணால் கண்டு உணர்ந்திருக்கிறார். சஹீஹ் புகாரியில் 2 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ரிவாயத்தில் நபி அவர்கள் அந்த வஹியின் பொழுது லயத்தஃபஸ்ஸது அரக்கன், அவர்கள் வேர்வையால் அப்படி வடிந்து காட்சி அளித்தார். நாம் மலையின் மீது இறக்கி வைத்தால் அது அச்சத்தினால் சுக்குத்தூள் ஆகிவிடும் என்றெல்லாம். உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கும் என்றால் ஒரு ஆயத்தை என்றாலும் அல்லாஹ் கொண்டு வருமாறு சொல்கிறார். இதுவரைக்கும் யாராலும் அதை சாதிக்க முடியவில்லை, இதுக்கு பிறகும் அதை ஒருபோதும் யாரும் சாதிக்க மாட்டார்கள். கன்னிமானவர்களே, 8-10 மாதங்களுக்கு பிறகு நானும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்ததை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். 30 வருஷங்களாக இந்த மஸ்ஜித் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நூற்றுக்கணக்கான காலங்களில் வருடங்களில் அல்லாஹ் இந்த மெம்பரை அலங்கரிக்க செய்திருக்கிறான். எமக்கு ஏற்பட்ட சோதனை, உலகளாவிய ஏற்பட்ட சோதனையின் காரணத்தினால் இந்த ஒரு கோவிடுடைய லாக்டவுனுடைய இந்த நிலையின் காரணத்தினால் மஸ்ஜிதுகள் எல்லாம் மூடப்பட்ட ஒரு நிலை காட்சியளிக்கிறது. அதானுக்கு முன்பு நிரவி வடியக்கூடிய இந்த அல்லாஹுடைய ஆலயம் மஸ்ஜித், இந்த குறிப்பிட்ட நபர்கள்தான் எடுக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இது நாம் செய்த தவறுகள் காரணத்தினால்தான் எங்களை சோதிக்கிறார் என்று முதல் முதலாக நாங்கள் எல்லாரும் அல்லாஹிடத்திலும் தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது
தௌபா இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது நெருக்கடிகளை போக்கிவிடுகிறான், வெற்றிக்குள்ள வழிகளை தருகிறான், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறான். அதை அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான். மல்லஜிமல் இஸ்திக்ஃபார் ஜஅல அல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய கவலையிலிருந்து வெளியாகும் வழியை, மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா, நெருக்கடியிலிருந்து வெளியாகும் வழியை, வயர்ஸுக்கும் மின் ஹைசு லா யஹ்தஸிப், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் தேவைகளை, உணவை, அவர்களுடைய அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார். அதனால் இன்றிலிருந்து எந்தெந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் அந்த ஞாபகத்தை தருகிறானோ அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, நான் இங்கு குர்ஆனை பற்றி சில விஷயங்கள் குறிப்பிட்டேன். இன்றைய ஜும்மா மிக சுருக்கமாக குர்ஆனில் மூணு சூராக்கள், அதில் மூணே மூணு ஆயத்துகள் தான், ஒவ்வொரு சூராக்களிலும் மூன்று ஆயத்துகள். ஒரு சூரா அது நாலு ஆயத்துகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய இந்த குறுகிய நேர ஹுத்பாவாக இருக்கும். அதை நாங்கள் நீங்கள் எல்லாரும் ஒரு அமானிதமாக எடுத்து, எங்களுடைய வீட்டில் மனைவி மக்கள், எங்களுடைய குழந்தைகள், நண்பர்கள், உறவினர்கள், நாம் சந்திக்கக்கூடியவர்கள், யாரோடு நாம் டெலிபோனில் பேசுவோமோ அவர்களுக்கும் இதை நாம் புரிந்து, இதை நாம் கிரகித்து, இதில் நான் அமல் செய்வேன் என்று உறுதியெடுத்து இதை நான் மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அதை கொண்டு இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் நாம் விடுக்கப்படலாம் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர், இந்த நாலு சூராக்கள். சூரத்துல் இஹ்லாஸை தவிர சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் கௌசர், இந்த மூன்றும் மூணு ஆயத்துகளை கொண்ட சூரத்துகள். ஒவ்வொன்றும் மூன்று ஆயத்துகள். சூரத்துல் இஹ்லாஸ் அது நாலு ஆயத்துகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா நாலு முக்கியமான தூதுகளை இந்த நாலு சூராக்களிலும் சொல்லியிருக்கிறார். முதலாவது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏகன், அவன் சேவையற்றவன், அவன் யாராலும் பிறக்கப்படவும் இல்லை, பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற இந்த ஈமானிய இந்த ஏகத்துவத்துடைய இந்த நிலைப்பாட்டை நம்புவதுடன் நாம் மக்களுக்கு அழகாக விளங்க வைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வீடும் சூரத்துல் இஹ்லாஸை கொண்டு ஜொலிக்க வேண்டும். ஓதுவது மாத்திரமல்ல, இது எங்களோட வாழ்க்கையில, நம்பிக்கையில, உள்ளத்தில, நடைமுறையில அது அமலுள்ளதாக மாற வேண்டும். இரண்டாவதாக கண்ணியமானவர்களே, சூரத்துல் கௌசர், அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இன்ன அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், யார் உங்களை அப்தர் என்ற வார்த்தை ஆண் சந்தது இல்லை என்று சொன்னாரோ அவனுக்கு நான் அவன்தான் அந்த பாக்கியமற்றவன் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறார். உங்களுக்கு நாம் உலகிலிருந்து நாளை ஹவுதுல் கௌசர் வரைக்கும் ஏராளமான நலவுகளை உங்களுடைய வாழ்நாளிலும் உங்களுடைய மரணத்துக்கு பிறகும் உங்களுடைய உம்மத்திலும் கியாமத்து வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாம் இதை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, யார் உங்களை இப்படி ஒரு இழிவான, ஒரு நிந்திக்கக்கூடிய, உங்களை கேள்வி பண்ணக்கூடிய,
உங்களை அந்த குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளால் பேசினாரோ அந்த ஆசிப்னு வாயிலுக்கு தான் ஆண் சந்ததி கிடையாது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். மூன்றாவது சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இன்னல் இன்சான லஃபி குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான், நல்லமல், நலவை கொண்டு கைரை கொண்டு, வதவாஸவ் பிஸ் ஸப்ர், கைரை கொண்டும் பொறுமையை கொண்டும் அவர்கள் ஏவக்கூடியவர்களாக, வசியத் செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்க தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கு சுட்டி காண்பிக்கிறார். நாலாவதாக இதா சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைத்த الناس يدخلون في دين الله افواجا. இப்ப அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும், அது மக்காவுடைய வெற்றியாக இருக்கலாம், உலகத்துடைய எந்த சோதனைக்கு பிறகும் வரக்கூடிய வெற்றியாக இருக்கலாம், மக்கள் சாரியாக சாரியாக தீன் பக்கம் நுழைவதை நீங்கள் கண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கு சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் நபியவர்களுக்கு சொன்ன அமல் ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நீங்கள் அவனை தூய்மைப்படுத்துவதுடன் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருமாறு அல்லாஹ் நபியின் வாயிலாக எமக்கு அல்லாஹ் கட்டளை பெறுகிறார். அல்லாஹ் இவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். சூரத்துல் இஹ்லாஸ் ஏகத்துவத்தை, சூரத்துல் கௌசர் நபித்துவத்தின் உறுதிப்பாட்டை, சூரத்துல் அஸ்ர் எல்லோரும் செய்ய வேண்டிய அமலை, சூரத்துல் நஸ்ர் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். இதுதான் எமக்கு தேவை. நம்முடைய பகுதியை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தன் புறத்தால் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக செய்து விடுவான் என்பதுதான் மிக உறுதியாக இந்த சூராக்கள் நமக்கு தரும் பாடம். அதனால கண்ணியமானவர்களே, இந்த சங்கையான ரபீல் அவ்வல், நபி அவர்கள் பிறந்த வஃபாத்தாகிய இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். இந்த பிற 29 இந்த மாலை புறப்பாக்கப்படும். ரபியுல் தானி என்று புறை தென்பட்டால் நாளை இஸ்லாமிய மாதத்தின் 4 மாதம் ஆரம்பமாகும். ரபியுல் தானி, ரபியுல் அவ்வல், இந்த மாதத்தில் இறுதி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் குர்ஆனுடைய இந்த தூதை நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக இவைகளை எடுத்து சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் ஓத சொல்லியிருக்கிறார்கள். ஓதுவதன் மூலமாக குர்ஆனுடைய 1/3 பகுதி ஓதுவது சூரத்துல் இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பம்சம். அதை பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, ஈமானை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்லிஸ் பினா நஹ்மின் ஸாஅத்தன், சற்று அமருங்கள், நாம் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள். அப்படின்னால் இந்த ஏகத்துவத்தை, இறுதி நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் கௌசரில் இறுதியாக வந்த நபியவர்களுக்கு நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், அல்லாஹ் அவர்களை எப்படி உயர்த்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அங்கு சுட்டி காட்டுகிறார். அதனால் கண்ணியமானவர்களே, மூன்றாவதாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மிக பிரதானமானதுதான், ஈமானை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்களில் ஈடுபட வேண்டும், ஹக்கை, உண்மையை நாம் போதிக்க வேண்டும். அதே நேரத்தில் வத்வாசோ பில் ஹக்கு வத்வாசோ பில் சபர், சபரையும் போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறார். உண்மையை சொல்வதை மேலான சகோதரர்களே நாம் தயங்கிவிடக்கூடாது. எனக்கு தெரிய 2012 கடந்த வருடம் வரைக்கும் தொடர்ச்சியாக நானும் பல இமாம்களும் இந்த மெம்பரில் சொல்லி வந்த ஒரு தூது இருக்கிறது. அது என்னது, இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நாம் சொல்வதை போன்று
இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கும் நான் என்னுடைய தீனை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு நம்மால் முடியுமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். என ஒரு சமூகத்துடைய ஏற்றம், அந்த சமூகத்துடைய உயர்வு அதில் தான் தங்கியிருக்கிறது. எதே அந்த சமூகம் அல்லாவினால் தரப்பட்ட தீனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும். சஹாபாக்கள் இந்த பணியில் மிக தைரியமாக, துணிச்சலாக, தியாகத்துடன் அவர்கள் இதை உலகமெல்லாம் இந்த தூதை நாம் ஒப்படைக்க வேண்டும் என்ற குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அல் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ் என்ற குர்ஆனுடைய இந்த திருவசனத்தின் மீது பூர்த்தியான அமலுள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வேலை வாங்கி கொண்டார். எந்த சமூகம் இதை விட்டுவிடுகிறதோ, இந்த பணியை நிராகரித்து விடுகிறதோ, அலட்சியப்படுத்தி விடுகிறதோ, இந்த சமூகம் அதில் கவனமின்மையாக அது காட்சி அளிக்கிறதோ, இந்த சமூகம் தனக்கு தரப்பட்ட பொறுப்புகளை, அமானுதத்தை அதை மோசடி செய்கிறதோ, இந்த சமூகம் அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்காமல் துன்யாவுடைய பல விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ, அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பலத்த சோதனையில் ஆளாக்கி விடுவான் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இல்லா தன்ஃபிரு யுஅத்திபுக்கும் அதாபன் அலீமன் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும். இந்த பணிகளை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை தருவது மாத்திரமல்ல, வேறு சமூகத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலாவுக்கு எதுக்காக நாங்கள் ஒரு டியூப் பல்ப் வைத்திருக்கிறோம், அது பத்துதில்லா தூக்கி வீசிடுவோம். ஒரு தக்காளி இருக்குது கெட்டு போச்சுண்டா தூக்கி அப்புறப்படுத்திடுவோம். கண்ணியமானவர்களே, இது காரியத்துக்கு பால் அது கெட்டு போயிட்டா அதை என்னதான் பொறுமதியாக இருந்தாலும் பாவிக்க மாட்டோம். வேளாண் சகோதரர்களே, இது போதால் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்த நாம், இறுதி உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகிற்கு வந்து, இறுதியாக நபியவர்கள் வந்து இந்த தூதை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த தூதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டும் என்பதுதான் குல் ஹாதிஹி ஸபீலி அது இல்லல்லாஹி அலா பசீரத்தின் அன வமன் தபனி. நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் தீன் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய பணியாக இருக்கிறது. ஆக ரெண்டு காரியங்களை செய்வோம், இதில் உறுதி கொள்வோம். இன்றைய ஜும்மா நான் தெரிஞ்ச சூராக்களை நான் இன்று ஒரு ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய யாருமே இந்த நாலு சூராக்களையும் ஓதிய தெரியாதவர்களாக இருக்க மாட்டீர்கள். எல்லாருக்கும் தெரியும், அதனுடைய கருத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். இதை நாம் முதலாவது இந்த வீட்டில் இந்த குழந்தையின் மனைமக்கள், அக்கம் பக்கத்து வீட்டார்கள் சூரத்துல் இஹ்ராஜ், சூரத்துல் கௌதர், சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஸ்ரை நாம் ஓதுவோம், அவர்களுக்கு பரிமாறிக்கொள்வோம். ஒரு சிறந்த ஒற்றுமையான ஒன்றுபட்ட குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களையும் பின்பற்றும் ஒரு சமூகமாக, முன்னோர்களை மதிக்கும் ஒரு சமூகமாக, அல்லாஹ்வுடைய நேசர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக நாம் ஒரு சமூகமாக மாறுவோம். இது முதலாவது தூது. இரண்டாவது, உலகத்துக்கும் குறிப்பாக இந்த நாட்டு மக்களுக்கும் நாம் ஒரு தூதை முன்வைக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டுடைய ஐக்கிய ஒற்றுமைக்கு நாம் பாதுகாப்புக்கு ஒரு நாளும் நாங்கள் தீங்கிழைக்கக்கூடியவர்கள் அல்ல, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளவர்கள் அல்ல. இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு நாம் எப்பொழுதும் உதவியாளர்களாகத்தான் முஸ்லிம்களாக ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு நம்மால் முடியுமான என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதை நாம் அதில் ஈடுபடுவோம். அதில் அஹ்லாக், நல்ல பண்பு, உதவி செய்தல், மற்றவர்கள உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்தல், இவைகளில் ஈடுபடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரத்துல் நஸ்ர்ல சொல்லிருக்கக்கூடியதை அல்லாஹ் அமலுக்கு கொண்டு வருவான். ஆக அதுக்கு எங்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ قُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபார், தௌபா, பாவமன்னிப்பு கூறும் பொழுது அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி அமைக்கிறான். அதனால் இன்று தரப்பட்ட இந்த தூதை திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி சொல்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்வோம்,
தௌபா செய்வோம், பாவம் செய்வதற்கு வருந்துவோம், அல்லா இடத்தில் இதற்கு பிறகு செய்ய மாட்டோம் என்று சொல்வோம். இந்த தூதை எமக்கு மத்தியில் நாம் பரிமாறிக்கொள்வதை ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு இந்த தூதை எத்தி வைக்கக்கூடிய அதே நேரத்தில் மாற்று மதத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதில் நாம் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் உன்னுடைய கலாம் 23 வருடங்களில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக 6666 குர்ஆனுடைய திருவசனங்களை 411 சூராக்களில் நீ இறக்கி வைத்திருக்கிறாய். அதில் 4 சூராக்களில் உறுதியாக நான் அமல் செய்வேன் யா அல்லாஹ். இக்லாஸையும் அந்த ஈமானையும் அந்த தௌஹீதையும் உள்ளத்தில் நிலாட்டும் அதே நேரத்தில் நபியுடைய அன்பையும் அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்மணியான இறுதி தூதராக வந்த உலகத்துக்கு தலைவராக வந்த அந்த நபியவர்களுடைய அன்பை உள்ளத்தில் நிரப்பும் அதே நேரத்தில் அவர்கள் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு பூர்த்தியான முயற்சி செய்வோம். அதே நேரத்தில் அல்லாஹ் உன்னுடைய உதவியை எதிர்பார்ப்போம் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு இந்த குத்பாவை நான் முடித்துக் கொள்கிறேன். வல்லா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய உதவியை பெற்ற ஒரு சமூகமாக அல்லாஹ் மாற்றிடுவார். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறை குற்றங்களை மன்னிப்பாயாக, தவறுகளை மன்னிப்பாயாக. உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க கிருபை செய்வாயாக. மறைமுகமான உதவிகளை செய்வாயாக. எல்லோருடைய ஹசானாலிருந்து எனக்கு நீ பாதுகாப்பை தருவாயா, எல்லா இஹ்லாஸை தருவாயா, எல்லா ஈமானை உறுதிப்படுத்துவாயா, ஏகத்துவத்தில் வாழ்ந்து ஏகத்துவத்தில் மரணிக்க கிருபை செய்வாயா, நபியுடைய உண்மையான அன்பை எமக்கு தந்தருவாயா. எல்லா எங்களுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை எத்தி வைக்கக்கூடியவர்களாக, போதிக்கக்கூடியவர்களாக, அழகான முறையில் பண்பான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறோம். உன்னுடைய மறைமுகமான அந்த கருணையை எதிர்பார்த்திருக்கிறோம். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நீ வடிக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தையும் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். எல்லா மலையை போன்று என் மீது ரஹ்மத்தையும் உன்னுடைய மன்னிப்பையும் உன்னுடைய அந்த தாராள விடுதலையும் எமக்கு நீ தந்து உண்மையான முஸ்லிம்களாக வாழ திருவிசுவாயாக. இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிடுடைய தாக்குதல் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஈமானுடன் மரணித்து விட்டார்களோ இந்த அவர்களுக்கு நீ ஷஹாதத்துடைய அந்தஸ்தையும் தர்ஜாவையும் நசீபாக்குவாயாக. எல்லா எமக்கும் உன்னுடைய மதீனாவின் பூமியை தரிசிக்கக்கூடிய அந்த மக்காவில் அஜும்ராவை செய்யக்கூடிய பாக்கியத்தை, அந்த மதீனத்துடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையின் மௌத்தையும் எனக்கு தருவாயாக. வாஹ்தா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.